மனமா குணமா? அது ஒரு விளையாட்டு மைதானம். எட்டு சிறுவர் சிறுமிகள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ரெடி ஸ்டார்ட் கோ. விளையாட்டு துப்பாக்கியின் சத்தம் கேட்டு குழந்தைகள் ஓடத் துவங்கினார்கள். ஓர் 15 அடி சென்று இருப்பார்கள். அவர்களில் ஓர் குழந்தை திடீரென்று கீழே விழுந்தது. அடிபட்ட காரணத்தால் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. ஏதோ சத்தம் வரவே ஓடிக்கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளும் திரும்பி பார்த்தனர். பின்னர் அந்த குழந்தையை நோக்கி ஓடி வந்தனர். அதில் ஒரு குழந்தை கீழே குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு கேட்டது, இப்போ வழி போயிடுச்சா? அதை பார்த்த மற்ற குழந்தைகளும் அவளை முத்தமிட்டனர். பின்னர் எல்லோரும் அந்த குழந்தையை தூக்கினார்கள். பின்னர் அந்த குழந்தையை தூக்கியவாறு வெற்றி இலக்கையை நோக்கி ஓடினார்கள். அதை பார்த்த விழா குழுவினர்களும் பார்வையாளர்களும் அதிர்ச்சியடைந்தனர். எல்லோர் கண்களிலும் கண்ணீர். அந்த பரவசத்தால் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினார்கள். கண்டிப்பாக அந்த ஒளி கடவுளுக்கும் கேட்டு இருக்கும். ஆமாம், இது உண்மை. இது நடந்தது வேறு எங்கும் இல்லை, நம் இந்தியாவில். அதுவும் ஹைதராபாத்தில் நடந்த உண்மை. அந்த விழாவை நடத்தியது மனநலம் குன்றியவர்களுக்கான தேசிய நிறுவனம். அதில் கலந்து கொண்ட குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள். ஆம், அவர்கள் மனதால் குன்றியவர்கள், ஆனால் குணத்தால் உயர்ந்தவர்கள்.